பூமியின் அழிவை சுற்றி மையப்படுத்தப்பட்டிருக்கும் தி கோர் என்ற ஆங்கில படத்தில் புறாக்கள் உள்ளிட்ட பறவைகள் தொடர்ந்து வித்தியாசமான செயல்களை செய்ய தொடங்கும். பறக்க முடியாமல், வழி தெரியாமல், இறுதியில் சிக்கி திணறி இறந்துவிடும். காரணம், பூமியின் காந்த உள்ளகம் பாதிப்படைந்திருக்கும். அதை எப்படி சரி செய்கிறார்கள் என்பதே படத்தின் கதை. அந்த பறவைகளைப் போலவே ஸ்பாம் திமிங்கலங்கள் எனப்படும் ஓர் இனமும் இடப்பெயர்தலுக்கும் நெடும் பயணங்களுக்கும் பூமியின் காந்தப்புலத்தையே நம்பியிருக்கிறது. எளிமையாக விளக்க வேண்டுமானால், நமக்கு GPS எப்படியோ, அப்படித்தான் திமிங்கலங்களுக்கு காந்த புலன். கடந்த 2016 வருடம் வடகடலில் இந்த ஸ்பாம் திமிங்கலங்கள் பல இறந்த நிலையில் கரை ஒதுங்கின. வந்த அலையில் ஸ்பர்மசிட்டி எனப்படும் எண்ணெய் கொழுப்பும் நிறையவே இருந்தது. அதாவது, ஒதுங்கிய பிணங்களை விட அதிக அளவில் திமிங்கலங்கள் இறந்துள்ளன என்று சொல்லாமல் சொல்லின அந்த அலைகள். இதற்கான காரணம் என்னவென்று அப்போது யாருக்கும் தெரியவில்லை. ஏதோ சில விஷமிகள் இரக்கமே இல்லாமல் செய்த வேலையாக இருக்கலாம் என்று அஞ்சப்பட்டது. ஆனால் இப்போது அவை இயற்கை மரணங்கள் மட்டுமல்ல, இயற்கையே செய்த மரணங்கள் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. அதுவும் இறப்பிற்கான காரணம் அக்கடலில் இருந்து பல கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் விண்வெளியில் நடந்த ஒரு நிகழ்வுதான் என்றும் கண்டுபிடித்துள்ளார்கள். வடமுனை சுடருளி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதாங்க அரோரா. பொதுவாக வடக்கு அல்லது தெற்கு காந்த துருவத்திற்கு அருகே வானத்தில் சிவப்பு மற்றும் பச்சை நிறம் கலந்த ஒளிகள் தோன்றும். இது ஓர் இயற்கையான மின்சார நிகழ்வு. சூரியன் சில சமயங்களில் அதிக அளவில் சூரிய புயல்களை உருவாக்கும். இந்த விண்வெளி வானிலை மாற்றத்தால் சூரியனிலிருந்து வெளியேறும் இந்த கதிர்கள் மின்னூட்ட துகள்களாக இருக்கும். இவை பூமியின் வட மற்றும் தெற்கு துருவங்களை கடக்கும் போது பூமியின் காந்த மண்டலத்தில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதுவரை சூரிய புயல் இந்த அதிசயத்தை மட்டும்தான் நிகழ்த்துகிறது என்று நினைத்திருந்தார்கள் விஞ்ஞானிகள். ஆனால் சமீபத்திய ஆராய்ச்சியின்படி, இது தோன்றும் போதெல்லாம் பூமியின் காந்த புலன்களில் நிலையற்ற தன்மை, அதாவது சிறிய அளவில் மாறுதல்களோ தடங்கல்களோ ஏற்படுகிறது. இப்படி ஏற்படும் போதெல்லாம் பூமியின் காந்த புலன்களையே நம்பிக்கொண்டு நெடும் பயணத்தை மேற்கொள்ளும் ஸ்பாம் திமிங்கலங்களும் பாதிக்கப்படுகிறது. வழி தெரியாமல் தட்டு தடுமாறி ஆபத்தில் மாட்டிக்கொள்கிறது. இதனால்தான் சென்ற வருடம் அவ்வளவு திமிங்கலங்கள் இறந்திருக்க கூடும் என்று விளக்கமளித்துள்ளனர் ஆராய்ச்சியாளர்கள். காந்த மண்டலத்தில் உள்ள தடைகளால் திமிங்கலங்கள் பெரும் குழப்பமடைகிறது. பாறைகள் மற்றும் தடைகளில் மோதிக்கொள்கிறது. சூரிய புயலின் வீரியம் அதிகமாகும் போது புறாக்கள் உள்ளிட்ட பறவைகளும் நிச்சயம் பாதிக்கப்படும். வடமுனை சுடரொளிக்கும், விண்வெளி வானிலைக்கும், இந்த திமிங்கல இறப்பிற்கும் மும்முனை தொடர்பு இருக்கும் என்று யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். இது தசாவதார கேயாஸ் தியரி கதையைப் போலத்தான். 10 கதாபாத்திரங்களின் வேலைகளையும் இங்கு இயற்கையே தனி ஆளாக செய்துவிடுகிறது என்பது மட்டும்தான் வித்தியாசம். இதை தடுத்து நிறுத்த அந்த கொதிக்கும் சூரியனால் மட்டுமே முடியும். மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.